இந்த வீடியோவை வழங்குபவர் Dream Alliance. வரம் பார்க்கும் புதிய அலையன்ஸ் dreamalliance.com. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பிரஸ் செய்தால் எங்கள் சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வார்கள். வரம் பார்க்கும் புதிய அலையன்ஸ் dreamalliance.com. dreamalliance.com. இது நம்ம வீட்டு கல்யாணம். உலக தாய் மொழி தினம் என்று சொல்வது தவறு. இங்க காங்கிரஸ் கைக்கு அதிகாரம் சென்ற மாதிரி அங்கு முஸ்லீம் லீக் கைக்கு அதிகாரம் சென்ற ஒன்று மேற்கு பாகிஸ்தான், இன்னொன்று கிழக்கு பாகிஸ்தான். இந்த கிழக்கு பாகிஸ்தான் என்பது உண்மையிலே என்னன்னா நம்முடைய மொழி போராட்டம் இந்த மொழி போராட்டத்தை விட குறைந்ததா? தீக்குளித்தார்கள், சுருக்கி கொச்சப்படுத்திட்டு போறாங்க. நமக்கு 8 கோடி தமிழர்கள் பேசுகிற மொழி இந்தியாவில் தேசிய மொழி கிடையாது. இந்தியாவிற்கான மொழியாக இந்தியையும் இங்க வந்து முதன்மைப்படுத்தினார். இது வந்து உலக பண்பாட்டு சூழலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஒன்னும் அரசமைப்பு சட்டத்துல இல்ல. நம்முடைய தாய்மொழி வழி ஆய்வுகள் இங்கே எப்படி இருந்திருக்கு, அந்த ஆய்வுகள் இன்னும் இங்கே பெரிய அளவில் ஏற்படுறதுக்கான காரணம் தமிழே ஆட்சி மொழி, தமிழே நீதிமொழி, தமிழே கல்வி மொழி, தமிழே ஊடக மொழி என்று எல்லாவற்றுக்குமாக சேர்த்து தேசிய இனங்களின் சீரணிய உரிமையை நிலைநாட்டுவதற்காக போராட வேண்டும். இதான் இந்த தாய்மொழிகள்னால நான் சொல்லணும். அனைவருக்கும் திருவாரூர் டேனியலின் அன்பு வணக்கம். இன்றைக்கு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தினம், உலக தாய்மொழி தினம், ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தினம். இன்றைக்கு அதனுடைய வரலாற்று நீட்சியை நாம் பார்க்கிற போது ஐநாவால் சின்ன சின்ன இனக்குழுக்களுடைய மொழிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு முயற்சியாக இந்த தாய்மொழி தினத்தை கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு நம்மோடு ஐயா தோழர் தியாக அவர்களை எழுந்திருக்கிறார். பாருங்கள் நேர்களை, அவரிடம் இந்த தாய்மொழி தினம் குறித்து பல்வேறு விடயங்கள் விவாதிக்கும். வணக்கம் ஐயா. முதல்ல இந்த உலக தாய்மொழி தினம் அது வரலாற்றை நாம் படிக்கிற போது உருது மொழிக்கும் வங்காளத்திற்கும் ஏற்பட்ட அந்த மொழி திணிப்பை எதிர்த்து நடைபெற்ற ஒரு போராட்டத்தினுடைய விளைவாக அதில் மரணித்த ஒரு 4 மாணவர்களுடைய நினைவாக இந்த தினத்தை கொண்டாடுவதாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இன்டர்நேஷனல் மதர் டங்ஸ் டே அல்லது இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜஸ் டே என்பதை தமிழில் உலக தாய் மொழி தினம் என்று சொல்வது தவறு. முதலாவதாக பன்மை தாய்மொழிகள், ஏன்னா உலகத்துக்கு ஒரே ஒரு தாய்மொழி இல்லை, அப்படி ஒரு மயக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடாது. ஏதாவது ஒரு மொழி நான் உலகத்துக்கே ஒரு மொழியா இருக்கிறேன், மற்ற மொழிகள் வேண்டான்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம வழங்கக்கூடாது. எனவே தாய் மொழிகள் என்று பன்மையில சொல்லணும். இரண்டாவது, உலக தாய்மொழி அல்ல, பன்னாட்டு தாய்மொழி தான், பன்னாட்டு தாய்மொழிகள் தான். இன்டர்நேஷனல் டே ஆஃப் மதர் டங்ஸ் அல்ல இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜஸ் டே என்று சொல்லணும். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ராஜ்யசபா என்று சொல்வதை மாநிலங்களவை என்று சொல்றோம். ஒரு சரியான அழகான முடிவே இருக்கு. ஏன்னா மாநிலங்களின் சார்பிலான அவை, அப்படி இருக்கோ இல்லையோ அந்த பேரை தான். ஒரே ஒரு ராஜ்யத்துக்கான சபை அல்ல, மாநிலங்களுக்கான ஒரு அவை, அப்ப மாநிலங்களவை என்று மொழிபெயர்க்கும். அதே போல இந்த நாள் என்பது பன்னாட்டு தாய்மொழிகள் நாள். சரி, இது ஏன் இப்படி வந்துச்சு? இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நேரத்தில் தான் பிரித்தானிய காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். நமக்கு தெரியும், பிரிச்சுதான் விடுதலையை கொடுத்தாங்க. அப்ப 47 ஆகஸ்ட் 15 இங்க ஒரு அதிகார கைமாற்றம் நடந்த மாதிரி அங்க ஒரு அதிகார கைமாற்றம் நடந்தது. இங்க காங்கிரஸ் கைக்கு அதிகாரம் சென்ற மாதிரி அங்கு முஸ்லீம் லீக் கைக்கு அதிகாரம் சென்ற. அப்ப முஸ்லீம் லீக்ல ஜின்னா தலைவராக இருந்தார். அவங்க இந்த பாகிஸ்தான் என்பது 2 நிலத்துண்டுகளாக அமைந்தது, ஒன்று மேற்கு பாகிஸ்தான், இன்னொன்று கிழக்கு பாகிஸ்தான்.
இந்த கிழக்கு பாகிஸ்தான் என்பது உண்மையிலே என்னன்னா அது கிழக்கு வங்கம். அது வங்காளத்தை இரண்டாக பிரித்த போது கர்சன் பரம்பு காலத்துல மேற்கு பகுதி கிழக்கு பகுதியா பிரிக்கப்பட்டது. அந்த மேற்கு பகுதி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட மேற்கு வங்காளம்னு இந்தியாவில ஒரு மாநிலமா இருக்கு. அந்த கிழக்கு பகுதி கிழக்கு வங்காளத்தை அவர்கள் கிழக்கு பாகிஸ்தானா மாற்றிக்கொண்டார். இப்ப மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இப்ப இந்த எல்லாவற்றுக்கும் சேர்த்து அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அது ஒரு சமயம் சார்ந்த அரசு. பாகிஸ்தான் என்று சொன்னாலே அது இறைவனின் நிலம். அது அந்த சமயம் சார்ந்த அரசுங்கிறதுனால அந்த சமயத்துக்குரிய மொழியாக உருது மொழியை தேர்ந்தெடுக்கிறார். உண்மையில அந்த பாகிஸ்தான்ல பெரும்பாலானார் பேசக்கூடிய மொழி அல்ல உருது. அதாவது மேற்கு பாகிஸ்தானுக்குள்ளேயே கூட அதிகம் பேர் பேசுற மொழி பஞ்சாபி மொழி தான். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு மொழிகள் இருக்கு. பஸ்தூன் மொழி இருக்கு ரெண்டாவதா, மூன்றாவதா சிந்தி மொழி இருக்கு. இப்ப சுல்பீகர் அலி புட்டோலாம் அந்த மொழி பேசக்கூடியவங்க. இப்ப சிந்து குஜ இது நம்ம இதுல தேசிய கீதத்திலே சிந்துன்னு வருது பாருங்க. சிந்து ஆற்று, சிந்து சமவெளி பகுதி, அது மாதிரியான பேர் அதுக்கு. சிந்து சிந்து மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பிறகுதான் இன்னைக்கு இருக்கிற மேற்கு பாகிஸ்தான்ல 107 பேர் பேசுற மொழிதான் உருது மொழி. ஆனால் உருது மொழியை தேசிய மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் அன்னைக்கு பாகிஸ்தானிய அரசு அறிவித்தது. ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் பல்வேறு மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பு மொழி, ஒரு பொது மொழி உருது என்ற கருத்தை இந்திய நாட்டின் விடுதலை போராட்ட காலத்திலேயே அவங்க ஏற்படுத்திட்டாங்க. முஸ்லீம்கள்லாம் ஒன்றுபடணும்னா அது உருது வழியா ஒன்றுபடுவோம், நம்ம வெவ்வேறு மொழிகளா இருந்தா கூட அப்படின்னு சொல்லி. இப்ப இஸ்ரேல்ல யூதர்கள்லாம் ஒரு ஹெப்ரு மொழி அடிப்படையில ஒன்றுபடுற மாதிரி இவங்க இஸ்லாமியர்களை ஒன்றுபடுத்த கருதினாங்க. ஆனால் அந்த பாகிஸ்தான்ல மற்ற மொழிக்காரர்களுக்கும் இதில் விருப்பம் இல்லை. உருது வந்து மதம் சார்ந்த மொழியை தவிர அங்கு உள்ள தேசிய இனங்கள் எல்லாவற்றுக்கும் ஏற்புடைய மொழி அல்ல. ஒரு சிறுபான்மை மக்கள் மட்டும்தான் உருது மொழி பேசக்கூடியவர்கள். அப்படி பார்க்கும்போது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானை காட்டிலும் நிலப்பரப்பில் குறையும், ஆனால் மக்கள் தொகையில் அதிகம். அவங்க ஒரே மொழி பேசக்கூடியவர்கள் பெரும்பாலும் 95 விழுக்காடு வங்காளிகள், வங்காள மொழி பேசுகிறவர்கள். அவங்க இந்த உருது திணிப்பை ஏற்றுக்கொள்ளல, மதத்தின் பெயராலும் ஏற்றுக்கொள்ளல. இஸ்லாம் எங்கள் மதமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் இன்ப தாய்மொழி வங்கம்தான் என்று வங்கத்தை அவர்கள் வங்க மொழியை நேசித்தார்கள். அதனால மொழி போராட்டங்கள் நடந்துச்சு. 1952 பிப்ரவரி 21 நாள் தாக்கா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பெருந்திரளாக திரண்டு போராடினார்கள். அவர்கள் மீது அன்றைய அரசாங்கத்தினுடைய ஆயுதப்படைகள் துப்பாக்கி சூடு நடத்தி உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அதைத்தான் அவர்கள் இன்றைக்கும் வங்காளிகள் தியாகிகள் நாளாக கருதுகிறார்கள். இந்த நாட்டினுடைய ஈகியர் தினம், நம்ம இங்க வீரவணக்க நாள் கொண்டாடுறோம் இல்லையா மொழிப்போர் தியாகிகளுக்கு, அதுபோல அந்த தேசத்தினுடைய ஒரு ஈகியர் நாளாக அதை கொண்டாடுறாங்க. ஆனா என்ன மறந்துடக்கூடாதுன்னா, அதற்கு பிறகும் பாகிஸ்தானுடைய ஆதிக்கம் அங்கு நீடிக்கிறது, உறுதிமொழி திணிப்பு நீடிக்கிறது. 1970 அங்கு நடந்த பொது தேர்தல்ல இந்த கிழக்கு பாகிஸ்தான் ஆகிய அந்த வங்காள பகுதியில ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலான அவாமி லீக் பெரிய வெற்றி பெறும். ஆனால் அவர் தான் பிரதமர் ஆயிருக்கணும் மொத்த பாகிஸ்தானுக்குமே. ஆனா அப்படி செய்யாமல் அவரை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவரை கைது பண்ணி பாகிஸ்தான் சிறையில் அடைத்து வைத்து விட்டு ஒரு அடக்குமுறையை ஏவுறாங்க. அப்ப 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துதான் முஜிபுர் ரஹ்மான் போராடினார். அவர் தனிநாடோ விடுதலையோ கேட்கல. இந்த 6 கோரிக்கைகள்ல ஒன்று மாநில சுயாட்சி கோரிக்கை, வங்க மொழிக்கு உரிய தகுதி கொடுக்கணும், இந்த கோரிக்கையெல்லாம் வச்சு போராடினார். அப்ப இப்ப என்னாச்சு, அவரை கைது பண்ணி அந்த தேர்தலுடைய முடிவுகளை யாகியா கான் அன்னைக்கு ராணுவ செலவு அதிகாரியாக இருந்தார், அவர் கூட இருந்தவர் சுல்பிகர் அலி புட்டோ, அவங்க அப்படி செஞ்சதுனால வங்க மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்தார். ராணுவ அடக்குமுறையினால ஏராளமானவர்கள் நம்முடைய மேற்கு வங்க பகுதிக்கு அங்கிருந்து பெயர்ந்து வந்தார்கள். மிகப்பெரிய
அகதிகளின் ஏதிரிகளின் புலப்பெயர்வு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இங்க வந்துட்டாங்க. அப்ப இந்திரா காந்தி அவர்கள் அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இந்திய ராணுவத்தை அனுப்பி அங்கே போராடி கொண்டிருந்த முக்தி வாகினி விடுதலை படை மற்ற மக்களுக்கு ஆதரவாக அனுப்பி பாகிஸ்தானுடைய இராணுவத்தைச் சேர்ந்த 93,000 படையினர் சரணடைந்தார்கள். அதுக்கு பிறகு அது விடுதலை பெற்றது. ஆனால் இந்த விடுதலைக்கான வித்து என்றைக்கு தூவப்பட்டது? 52 பிப்ரவரி 21 தூவப்பட்டது. நம்ம சொல்றோம்ல, ஒரு போராட்ட களத்தில் உயிர் தியாகம் செய்கிறவர்கள் அவர்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள். நம்ம 52 விதைக்கப்பட்ட விதைகள் தான் 72 விடுதலையாக விளைந்தது. இது ஒரு பக்கம். அப்ப இந்த தியாகத்தை வங்காளிகள் போட்டுனாங்க, எல்லா பக்கமும் பரவிச்சு. 99 யுனெஸ்கோ உலக தாய்மொழிகள் நாள் என்று அந்த நாளை அறிவித்து மொழிக்காக வங்காளிகள் உயிர் கொடுத்த நாள் 52 பிப்ரவரி 21. எனவே இனி வருகிற ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21 நாளை உலக தாய்மொழிகள் நாள் அல்லது பன்னாட்டு தாய்மொழிகள் நாள் என்று யுனெஸ்கோ ஐநாவினுடைய கல்வி பண்பாடு அறிவியல் கழகம் அறிவித்தது. அதைத்தான் நாம் இன்னைக்கும் தாய்மொழிகள் நாள் என்று அனுசரித்தோம். இதான் தாய்மொழிகள் நாள் வந்த வரலாறு. நீங்க சொன்னது மாதிரியே இது வீரம் செறிந்த ஒரு போராட்ட வரலாறா இருந்துச்சு. இன்னைக்கு பொதுவாக தமிழ் சமூகத்திடம் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய மொழி போராட்டம் இந்த மொழி போராட்டத்தை விட குறைந்ததா, இல்ல இந்த மொழி போராட்டம் நம்முடைய மொழி போராட்டத்தை விட அந்த நிலை? இன்றைக்கு வந்து நம்முடைய மொழி போராட்டம் இன்றைக்கு பன்னாட்டு அளவில் பேசப்படாமல் பெரும் தமிழ்நாட்டு அளவிற்குள் சுருங்கி போயிருக்கிறது. இது நம்முடைய தமிழ் மொழிக்கான இல்ல தமிழ் மொழியை கொண்டாடிய அந்த ஈகியர்களுக்கான ஒரு வீழ்ச்சியாயா? ஒரு நியாயமான ஒரு ஐயப்பாடு. அங்க இறந்தவர்கள் ஒரு 10 அந்த மாதிரி எண்ணிக்கை தான். சில பேர் 4 சொல்றாங்க, சில பேர் ஒரு 10-10 மேல சொல்றாங்க. நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு 86 என்னவோ அங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே ஒரு நினைவு சின்னம்லாம் அமைச்சாங்க. இப்ப நம்ம அப்படி ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ்நாட்டுல அதே பிப்ரவரி மாதத்தில் 65 சில ஊர்களில் 50-60 கொல்லப்பட்டாங்க. இந்திய இராணுவத்தினாலும் இந்திய தமிழக போலீஸாலும் ஆயுத போலீஸாலும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சில இடங்களில் கணக்கே மறைக்கப்பட்டது. ஒரு 50 நடந்த போராட்டம், ஒரே ஒரு நாள் அல்ல. நீங்கள் 25 ஜனவரி 25 தொடங்கி 50 தமிழகத்தில் கொழுந்து விட்டெறிந்த ஒரு போராட்டம். மாணவர்கள், பொதுமக்கள், நகரப்புற மக்கள், கிராமப்புற மக்கள், ஆண்கள், பெண்கள், சாதி கடந்து எல்லோரும் ஒன்றுபட்டு நடத்திய போராட்டம் அது. அப்படி ஒரு போராட்டத்தை நடத்திய தமிழ்நாடு, நமக்கு அந்த பெருமை கிடைக்கும். தாய்மொழிக்காக உயிர் கொடுத்தவர்கள் உலகத்திலேயே அதிகம் தமிழ்நாட்டில்தான் நான் நினைக்கிறேன். என் மொழி, ஏன்னா இங்க உயிர் தியாகம் பண்ணதுன்னா வெறும் துப்பாக்கி சூடு மட்டுமல்ல, தீக்குளித்தார்கள். நீங்கள் கீழப்பழுவூர் சின்னச்சாமி தொடங்கி 6 தீக்குளித்தார்கள். நஞ்சுண்டு மாண்டவர்கள், இப்படி பலவிதமான தியாகங்கள். ஆனா ஏன் இது கொண்டாடப்படல? நீங்க அப்படியே வங்கத்தை ஒப்பிட்டு பாருங்க. 52 நடந்த ஈகம் 99 தான் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்படுது. இந்த இடைக்காலத்தில் என்ன நடந்துச்சு? இடைக்காலத்தில் மொழிக்காக அவர்கள் போராடி, தன்னாட்சிக்காக போராடி, தன் தீர் உரிமைக்காக போராடி, பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய அடக்குமுறையை எதிர்த்து போராடி, எல்லாம் போராடி அவர்கள் தங்கள் இறைமையை மீட்டுக் கொண்டார்கள். அந்த மொழி விடுதலை பெற வேண்டும் என்றால் அந்த மொழி பேசும் மக்கள் விடுதலை பெற வேண்டும். அந்த மொழி பேசும் மக்கள் வாழ்கிற தேசம் விடுதலை பெற வேண்டும். மொழியும் இனமும் தேசமும் விடுதலை பெற்ற பிறகுதான் அந்த போராட்டத்தினுடைய சிறப்பு உலகத்திற்கு தெரிகிறது. இப்ப நமக்கு என்ன நிலைமை? அன்னைக்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய 17 பகுதியை தீயிட்டு எரித்து கைதானார்கள் மாணவர்கள். திமுக சார்பிலையும் பல முறை எரித்திருக்கிறாங்க, மாணவர்கள் எரித்தாங்க. மதுரை தெப்பக்குள கரையில் காளிமுத்துவும் காமராசனும் மாணவர்களாக இருந்து எரித்தார்கள். ஆனா என்ன நடந்துச்சு? அந்த கோரிக்கை என்னாச்சு?
அரசமைப்பு சட்டத்தின் 17வது பகுதி ஏதாவது திருத்தப்பட்டிருக்கா? ஒரு சொல் மாற்றப்பட்டிருக்கா? ஒரு அடையாள குறிபாடு எதுவுமே இல்லை, அப்படியே இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. அப்ப இந்த போராட்டத்தினுடைய பலன் என்னாச்சு? ஒன்று. இரண்டாவது, இந்த மொழி போராட்டத்தினுடைய வரலாறு, இந்த மொழி போராட்டத்தில் செய்யப்பட்ட ஈகம் நம்முடைய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் முறையாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டதா? நீங்க உலகத்துக்கு தெரியப்படுத்துறது, ஐநாவுக்கு தெரியப்படுத்துறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மாணவர்களுக்கு தெரியுமா மாணவர்கள் தமிழ்நாட்டில் இப்படி போராடினாங்கன்னு? ஏன் வரலாற்று பாட புத்தகத்தில் இந்த வரலாறு இடம்பெற்றிருக்கிறதா? தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டத்தில் இந்த வரலாறு இடம்பெற்றிருக்கிறதா? இல்லையே. அப்ப என்ன பண்றது? ஏதோ கட்சிக்காரங்க வருஷத்துல ஒரு நாள் இதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியுமே தவிர, இந்த உண்மை வரலாறு இடம்பெறல. என்ன இந்த சிக்கல், மொழி சிக்கல், இந்தியாவில் என்ன மொழி சிக்கல்? நம்முடைய பல்கலைக்கழக மாணவர்கள் இதை பற்றி படிக்கிறாங்களா? இதை பற்றி விவாதங்கள் உண்டா? ஆய்வரங்குகள் உண்டா? எதுவுமே இல்லையே. வெறும் இந்திய எதிர்ப்பு, தேசபக்தம் இல்ல, தேச விரோதம் என்று சுருக்கி கொச்சப்படுத்திட்டு போறாங்க. அப்ப எப்படி நம்முடைய ஈகம் உலகத்தால் மதிக்கப்படும்? அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தமிழ் மொழி ஒடுக்கப்பட்டது, அதற்கு எதிராக நாம போராடணும். மொழி ஒடுக்கப்படுதுன்னா மொழி என்ன வானத்துல அந்தரங்கத்திலே தொங்குது? மொழி பேசும் மனிதர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், மொழி பேசும் இனம் ஒடுக்கப்பட்டது, இந்த இனம் வாடுகிற நாடு ஒடுக்கப்படுகிறது. இதுதான் பொருள். தமிழ் உயர்ந்தால் தமிழர் தாம் உயர்வர், தமிழ் உயர்ந்தால் தமிழ்நாடு தான் உயரும் என்று பாவேந்தர் பாடினார். நேர் அப்படியே திருப்பி போடுங்க, தமிழ் தாழ்ந்தால் தமிழர் தாழ்ந்தார் என்று பொருள். தமிழ் தாழ்ந்தால் தமிழ்நாடு தாழ்ந்து கிடக்கிறது என்று பொருள். ஓ தாழ்ந்து கிடக்கும் தமிழகமே என்று அண்ணா பேசினார்ல, இப்ப உயர்ந்துடுச்சாங்க, தாழ்ந்தானே கிடக்குறோம். தமிழ்நாட்டிலேயே தமிழ் முழு ஆட்சி மொழி இல்லையே. சென்னை உயர் நீதிமன்றத்துல தமிழ்ல வழக்காடுகிறதுக்கு நமக்கு உரிமை இல்லையே. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில உயர் நீதிமன்ற கிளை இருக்கு, அங்கேயும் ஆங்கிலம் தானே வழக்கு மொழி, நீதிமொழி, வழக்காடு மொழியாக இருக்கு. நம்முடைய உயர்கல்வியெல்லாம் தமிழ்ல இருக்க, தொடக்க கல்விக்கு சிக்கலால் தகராறுல இருக்கு. தமிழுக்கு உரிய மதிப்பு கிடைக்கும் போதுதான் தமிழுக்காக உயிர் கொடுத்தவர்களுடைய ஈகம் மதிக்கப்படும். அதனால இந்த உலக தாய்மொழிகள் நாள்ல, இல்லடா எங்களை விட்டுட்டு வங்காளிகளுடைய நாளை கொண்டாடுறதே நம்ம பொறாமப்பட வேண்டாம். வங்காளிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நீங்க உங்க மொழி போராட்டத்தை எங்க அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறீங்க? இறைவி மீட்புக்கு கொண்டு போயிட்டீங்க, உங்க விடுதலைக்கு கொண்டு போயிட்டீங்க. நாங்க ரொம்ப பின்னால நிக்கிறோம், இவ்வளவு ஈகம் செய்தோம். எனவே உங்களிடமிருந்து நாங்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறோம், நீங்கள் சென்ற வழியில் நாங்களும் வருவோம் என்று நாம் உறுதி எடுத்துக் கொள்வதற்காக இதை பயன்படுத்தும். அதுதான் உலக தாய்மொழிகள் நாள்ல கொண்டாடுறேன் சிறப்பு. இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த பன்னாட்டு தாய்மொழிகள் தினம், இதை வந்து ஐநா கொண்டு வரதுக்கான அடிப்படை காரணமாக நாம் வருகிறது. சின்ன சின்ன மொழிகள் பேசுகிற இனம் வாழ்கிற நாட்டில் இருக்கிற அந்த மொழிகளை செழுமைப்படுத்தவும் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்குமான ஒரு முன்னெடுப்பாக ஐநா இதை சொல்லுது. ஐக்கிய நாடுகள் அமைப்புல பல்வேறு கிளை நிறுவனங்கள் அதுல ஏழைகளுக்கான ஒரு நிறுவனம் இருக்கு, மனித உரிமைக்கான ஒரு நிறுவனம் இருக்கு. இது வந்து கல்வி, அறிவியல், பண்பாடு இவற்றுக்கான நிறுவனம், அதுதான் யுனெஸ்கோன்னு சொல்றோம். அப்ப இந்த யுனெஸ்கோ என்ன பண்ணுதுன்னா, உலகமெங்கும் மொழிகள் அழிந்து போகக்கூடிய மொழிகளை தடுத்து நிறுத்தி காப்பாத்துறது, மொழிகளுக்கு ஊக்கம் தர்றது, மொழிகளுக்குரிய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கணும். இதை தன்னால் முடிந்தவற்றை எல்லாம் அது செய்து அவங்க யுனெஸ்கோ கூறியர்னு ஒரு ஏடு உலகின் பல மொழிகளில் வெளியிடுறாங்க. இப்ப நம்ம மனவை முஸ்தபா அதுக்கு ஆசிரியர் இருந்து ஒரு காலத்தில் எழுதி கொண்டிருந்தார், இன்னைக்கு இப்போ வருதானே எனக்கு தெரியல. அதுபோல பல்வேறு மொழிகளுக்காக யுனெஸ்கோ எடுக்கிற முயற்சிகள்ல அந்த சிறிய இனங்களுடைய முயற்சி, கொஞ்ச பேர் பேசக்கூடிய மொழிகள் இவற்றையெல்லாம் மீட்டெடுத்து காப்பாற்றுவதற்கு ஒரு நாள் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? ஒரு மனிதன் தன் தாயை எப்படி பேண வேண்டுமோ அது போல ஒரு இனம் தன்னுடைய தாய் மொழியை பேண வேண்டும்.
உருதாய் மக்கள் நாம் என்போம் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? எந்த தாய்? உங்களுக்கு ஒரு தாய், எனக்கு ஒரு தாய், இன்னொருத்தருக்கு இன்னொரு தாய், நம்ம எல்லோருக்கும் ஒரு தாய் இருக்கிறார். அவ தமிழ் தாய். அப்ப தமிழ் தாய் தான் நம்மை பேணி வளர்க்கிறாள். இப்ப தமிழ் தாய் இல்லைன்னா நாம் இல்லை அப்படிங்கிற முறையில இந்த பல்வேறு தாய் மொழிகள், அதனாலதான் அந்த பண்மையை நான் வலியுறுத்துறேன். பல்வேறு மொழிகள் உலகெங்கும் இருக்கு. சில மொழிகளை மட்டும் காப்பாத்துறது, இன்னும் சில மொழிகளை அழிச்சிடுறது இல்லை. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சுவிட்சர்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு. 62ஆம் ஆண்டு மாநிலங்களவையில் அறிஞர் அண்ணா அவர்கள், ஏன் ஒரு மொழியை மட்டும் ஆட்சி மொழியாக்குறீங்க, 14 தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்குங்கள்னு கேட்டார். இந்திக்காரங்க சொன்னாங்க, அதெல்லாம் எப்படிங்க ஒரு நாட்டில் போய் 14 மொழி ஆட்சி மொழியாக முடியும் அப்படின்னு கேட்கும்போது அண்ணா வந்து சுவிட்சர்லாந்து எடுத்துக்காட்டு. பார்த்தீர்களா, ஒரு சின்ன நாடு, இன்னைக்கு வரைக்கும் அது 1 கோடிக்கு மேல மக்கள் தொகை இல்லை, 87 லட்சம் தான் இப்போ வரைக்கும் அதனுடைய மக்கள் தொகை. ஆனா அது 3 மொழிகளை, பிரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலியன், 3 மொழிகளை ஆட்சி மொழிகளாக வைத்தது. அப்ப ரொமானிஷ்னு ஒரு மொழியை சேர்த்தாங்க. ரொமானிஷ் மொழி பேசுகிறவர்கள் சுவிட்சர்லாந்து மொத்தத்திலையுமே பாத்தீங்கன்னு சொன்னா 47,000 பேர் தாங்க, 1 லட்சம் கூட இல்லை. நம்ம சென்னையில இருக்கிற ஒரே ஒரு பேட்டையில பேசக்கூடிய, அதுக்கு பேரு இன்னைக்கு ஸ்காட்லாந்து, அது ஒரு தேசிய மொழி. நமக்கு 8 கோடி தமிழர்கள் பேசுகிற மொழி இந்தியாவில தேசிய மொழி கிடையாது, இது நமக்கு ஆட்சி மொழியும் கிடையாது. அதனால வேண்டி அவங்க அப்படி வச்சிருக்கிறாங்க. அதனால உலகத்துல 2 உதாரணங்கள் நமக்கு முன்னால இருக்கு. ஐரோப்பா எடுத்துக்கிடுங்க, 24 மொழிகள் ஆட்சி மொழிகள் ஐரோப்பிய ஒன்றியத்துல, 24 மொழிகள். நாடாளுமன்றம் 24 மொழிகளில் நடத்தப்படுகிறது, நீதிமன்றம் 24 மொழிகளில் நடத்தப்படுகிறது, 24 மொழிகளில் தீர்ப்பு வழங்குகிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் நீங்க சமத்துவம் மதிக்கலாம், பயன்படுத்தலாம். எல்லோருடைய தாய்மொழிகளும் உயர்வான தாய்மொழிகள், எல்லோருடைய தாய்மொழிகளுக்கும் உரிய மதிப்பு கொடுக்கணும். அந்த மொழிகளின் வழியாகத்தான் அந்த மக்களுடைய எல்லா வேலைகளும், எல்லா பணிகளும் நடக்கும். இதற்கு அரசுகள் வழிவகுக்கும். ஒவ்வொருத்தரும் அவரவர் தாய்மொழிக்குரிய முக்கியத்துவம் பெறுவதற்காக அவரவர் அரசிடம் வலியுறுத்தும். இதுதான் தாய்மொழிகள்னால முக்கியம். இது ஐநா மட்டுமே செஞ்சு கொடுத்துறாரு. ஐநா வந்து நமக்கு ஒரு தூண்டுதல் போடுது, ஒரு திரிய தூண்ற மாதிரி ஞாபகப்படுத்தி பாக்குது. அவ்வளவுதான், ஞாபகப்படுத்திக்கிது, நமக்கு நினைவுபடுத்துறாங்களே தவிர நம்ம தான் போராடணும். நம்ம மொழிக்காக போராடணும். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை இலக்காக கொண்டு நாம தொடர்ந்து போராடணும். நீங்க குறிப்பிட்ட மாதிரியே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், இந்த நாளினுடைய இன்னொரு பரிமாணமாய் நான் பார்ப்பது தாய்மொழி வழி கல்வியை பார்க்கிறேன். நான் இன்னைக்கு தமிழர்கள் இல்ல பல்வேறு இனம் சார்ந்த மக்களும் தன்னுடைய தாய்மொழியை வழி கல்வியை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான குரல் உங்கள் மாதிரியான சில ஆளுமைகளிடம் இருந்து வருது. அதை எப்படி நீங்க வலியுறுத்துறீங்க? அதை இந்த தினத்திற்கு அது எப்படி பொருத்தமா இருக்கு? இந்த மொழியை காத்தல் என்று சொன்னால், நான் முன்பே சொன்ன மொழி என்பது வானத்தில் அந்தரத்தில் இருப்பதல்ல, நம்முடைய நாவில் இருக்கிறது, நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. நாம் அதை பயன்படுத்தினால்தான் அது பாதுகாக்கப்படும், அது தூக்கி மூளையில எரிஞ்சிடக்கூடாது. அப்படி ஒரு மொழியை பயன்படுத்தினால் ஒன்று, அது நம்ம எல்லோருக்கும் பயன்படும். எல்லாரும் விட யாருக்கு கூடுதலாக பயன்படும்னா, ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு ஆதிக்க பிரிவினரும் இன்னொரு ஒடுக்கப்பட்ட வெகு மக்களும் இருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட வெகு மக்களுக்கு தாய்மொழியை விட்டால் வேறு வழி இல்லை. ஆனா ஒடுக்கக்கூடிய சிறு கூட்டம் என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு சிறுபான்மை மொழியை வைத்துக் கொண்டு மிச்ச பேர் அது அடக்கியாலும். அது ஒரு காலத்தில் சமஸ்கிருதமாக இருந்தது, ஆங்கிலமாக இருந்தது, இருக்கிறது இந்தியாக இருக்கிறது. இப்ப நம்ம கன்னியாகுமரியில வந்து அவங்க மொழி போராட்டம் நடத்தும் போது எதை எடுத்து போறாங்க தெரியுங்களா? நேசமணி தலைமையில மலையாள ஆதிக்கத்தை ஏத்து போறாங்க. இப்போ நமக்கு இங்கே இல்லாது, அவங்களுக்கு அது தேவை இருந்துச்சு. எது திணிக்கப்படுகிறதோ அதை எதுக்குறோம், அது எந்த மொழியா இருந்தாலும் சரி. இப்போ வேற ஒரு இனத்தின் மீது தமிழ் திணிக்கப்பட்டால் அந்த இனம் தமிழுக்கு எதிராக, தமிழ் திணிப்புக்கு எதிராக போராடுவதை நாம் ஆதரிப்போம். ஐயோ எங்க தமிழ் தான், நீ திணிக்கிறது எதுக்கு எதுக்குறேன் நம்ம கேட்க மாட்டோம். அதனால வேண்டிய அந்த நோக்கமே இல்லை. நம்ம மொழி இது, நம்ம தாய்மொழி. அப்ப என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மொழி பயிற்று மொழியாக, பயில் மொழியாக, கல்வி மொழியாக, நீதி மொழியாக, ஆட்சி மொழியாக,
எல்லா வகையிலும் இந்த மொழி ஓங்கும் போது அது யாருக்கு மிக அதிகமாக பயன்படும்னா, இந்த அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கு அது அதிகமாக பயன்படும். ஏனென்றால் அவர்களுக்குத்தான் இந்த மொழி இன்றியமையா தேவை. இன்னொரு மொழியை தொத்திட்டு அவங்க போக முடியாது. வள்ளுவர் மிக அழகா சொன்னார், அடும் புனலுள் முதலை, அடும் புனலுள் வெல்லும் முதலை, அடும் புனல் மன்னிக்கணும், நெடும் புனலுள் வெல்லும் முதலை, அடும் புனலின் நீங்கின் அதை அதனை பிற, நெடும் புனலுள் வெல்லும் முதலை, அடும் புனலின் நீங்கின் அதனை பிற. என்ன அர்த்தம்? முதலை தண்ணீருக்குள் கிடக்கிற வரைக்கும் அதுதான் வெல்லும். இப்ப நம்ம இதெல்லாம் வந்து வள்ளுவர் காலத்துல படமா பார்த்திருக்கோம். இப்ப நம்ம எல்லாம் யூடியூப்லயே பாக்குறோம், தண்ணிக்குள்ள கிடக்கிற முதலை யானையை கூட வீழ்த்திடும். அதே முதலை கரைக்கு வந்தால் ஒரு குழந்தை கூட தொட்டு விளையாடும், எறும்பு கூட கடிச்சு பார்க்கும். ஏன்? அதற்கு இயல்பான வாழ்விடம் அந்த நெடும் புனல் தான், ஏரியும் கடலும் ஆறும் தான். கரைக்கு வந்தா அது மாறி முடியாது. இப்ப நமக்கு தமிழர்களாகிய நமக்கு, நாம் தமிழ் தடாகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம யாராலும் வெல்ல முடியாது. நாம் அயல்மொழி என்கிற கரைக்கு இழுத்து விடப்பட்டால் எளிதில் வீழ்த்தப்படும். இதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்கணும். இப்ப ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா தமிழ் வழி கல்வி இல்லையேல், தமிழ் கல்வி மொழியாக இல்லையேல் என்ன நடக்கும்னா, நம்ம ரொம்ப அரிதாக போற்றி போற்றி பாதுகாக்கிறோமே சமூக நீதி என்ற ஒன்றை, அது அடிபட்டு போய்விடும். எப்படி? நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இப்ப மருத்துவக் கல்லூரி நீட்டு பத்தி எல்லாம் ஒரு பெரிய விவாதம் நடக்குது. இந்த விவாதத்துல ஒரு கூறு என்னன்னா, ஏஐக்யூ ஆல் இண்டியா கோட்டான்னு ஒன்றை உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்து திணிச்சிருக்கிறாங்க. இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, வேற ஒரு ஊர்ல இல்லாம இருக்குது, எனவே இது இந்தியா முழுவதற்கும் மாணவர்களை இதில் சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு திணிக்கிறாங்க. இந்தியா முழுவதற்கு சேர்த்தீங்கன்னு அவங்க சொல்ல முடியறதுக்கு காரணம் என்னன்னா, ஐயா ஊப்பில மருத்துவக் கல்லூரி இல்லையா? ஊபி அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்திய அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, கல்வித்துறை என்ன பண்ணுதுன்னு அந்த கேள்வி அவங்க கேட்கல. இல்ல, எனவே நீ சேர்த்துக்காங்க. இதே மருத்துவக் கல்வி தமிழ்ல இருந்தா இதை சொல்ல முடியுமா அவங்களால? மருத்துவக் கல்வி தமிழ் வழி கல்வியா இருந்தால் நீ வாப்பா வந்து கத்துக்க, நான் வேணாங்கல, ஆனா எங்க தமிழை கத்துக்கிட்டு அப்புறம் கத்துக்க. ருஷ்யாவில மருத்துவம் படிக்க போனா ருஷியன் கத்துக்கணும், சீனாவில மருத்துவம் கத்துக்க போனா மாண்டரின் கத்துக்கணும், கியூபாவில மருத்துவம் கத்துக்க போனா ஸ்பானிஷ் கத்துக்கணும். ஆனா தமிழை கத்துக்காமலே தமிழ்நாட்டுல மருத்துவம் படிக்க வந்துடுறான். இப்ப புரியுதுங்களா? தாய்மொழிக்கும் சமூக நீதிக்கும் இடையிலான இந்த நெருங்கிய இடையுறவை நாம் நல்லா புரிந்து கொள்ளணும். தமிழை வளர்க்காமல், தமிழை காக்காமல், தமிழ்தாய்க்கு பூட்டப்பட்ட விலங்குகளை உடைக்காமல் சமூக நீதி போராட்டத்தில் நாம் வெற்றி பெற முடியாது. இந்த உண்மையை தமிழ் மக்கள் என்றைக்கு முழுமையாக உணர்ந்து உள்வாங்குகிறார்களோ அன்றுதான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது மெய்ப்படும். அது அந்த தாய்மொழிகள் நாள்ல நாம் செய்தியா நான் சொல்லவில்லை. இந்த வீடியோவை வழங்குபவர் Dream Alliance. வரம் பார்க்கும் புதிய அலைன்ஸ் dreamalliance.com. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பிரஸ் செய்தால் எங்கள் சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வார்கள். வரம் பார்க்கும் புதிய அலைன்ஸ் dreamalliance.com. dreamalliance.com. இது நம்ம வீட்டு கல்யாணம்.